ஒரு மாசம் டைம் கொடுறா? ஒரு மாசமா? சரி, ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன், என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகறதுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தரேன். இடம் நல்லா இருக்கணும், நல்ல கார்டன் கீட நல்லா இருக்கும், காற்று வசதியோட எல்லாம் இருக்கும். வர்றேன், இறங்கி வா. ஒரு வழியா அந்த ஆள் மனசு மாறிடுச்சு, போல வாங்கப்பா. ஐயோ, என் கையில அந்த பேக காணும்பா. நல்ல வேளை, கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக மட்டும் எடுத்தா கைய வெட்டுறதுக்கு இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கி போவாங்க. இந்த பசங்க வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, இது தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே மாதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட், இருக்கட்டும், பரவாயில்ல, வா வா வா. அந்த பைனாகுலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா, அந்த ஆள சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா? அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு, ஒரு பொண்ணு இருந்துச்ச, அதுகிட்ட இருந்து திருடுன பையி. என்னடா என்ன சார், உங்க வீட்டு கதவு கோள மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர், நாம மூட வேணாம். அதுவும் முடிக்கும், நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்தனா இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம், நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறான. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறான். ஆமா, ஆச்சரியம் ஆச்சரியம். மயக்கத்துல கரங்கிட்டேன். உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பாடு போதுமா, இன்னும் வேணுமா? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி தின்னா தூங்காம என்ன செய்யறது? வா, எழுது. பால் இருக்கும்ல சார், பால் பழம் தர்ற. வா. சார், சில்லுங்க குளிர்ந்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா,
ஆமா சார், பணம் என்னன்னா வேலை செய்யுது சார். பணம் ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்குவேன். படுத்துக்கோ பிரசாந்த். சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார், குட் நைட் சார். பட் சார் பண்ணு பட் அடையார். நீ சோறு போட்டவன் சார், வெறும் ஓட்டல் சோறா போட்டிருக்க. உன் நன்றிய நான் மறக்க மாட்டேன் சார். உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ணு சார். போற காரியம் வெற்றி அடையணும் ஆசீர்வாதம் பண்ணு சார். கையில பண்ணவ எதுலயா ஒன் பண்ணித்தோம் சார். வர சார். ரவி வாங்க. இதோ வந்துட்டான் மாமா. ஐயே ஐயே, நாளை பக்கத்துக்கு தான் இப்படி இருக்கிறான். இந்த காலத்து பசங்க நோஞ்சாம் பசங்க. இத தூங்க முடியல, இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் முதலிங்க பிள்ளை. மாமா அந்த விஷயத்துல எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க? ஆமா கீதா, கீதா எங்க? என்னடா கீதா எங்க? கீதா எங்க? எங்க பந்தடிக்க போயிருக்காங்க எஜமா. நல்ல நேரத்துல வந்தோமா. நானும் ஊருக்கு புறப்படணும். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? எப்பவும் இதே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிச்சு முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். போனமா எஜமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து சமைச்சு போடணும் தெரியுமா? வேறவே போயிட்டு உலகத்துல இந்த அநாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்தினேன் சார். ஓஹோ ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்கை சார் பாக்கணும் சார். ஓ எதுக்கு சார்? உங்க தங்கை சார். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்க புடிங்கினு ஓடனா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போயி அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இத புடிங்கினு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை குடுக்கறீங்களா? நானே என் தங்கை கிட்ட கொடுத்துறேன் சார். உங்க தங்கச்சிய ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்க கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா. குட் மார்னிங். வணக்கம். நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக் என்ன மிஸ்டர் தயப்படுகிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. வாங்கி வாங்க. இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி இத. ஓ நீங்களா திருடிங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது மிஸ்டர் மெட்ராஸ் உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தாலே போதும்.
சரி சரி எங்க அண்ணா வரப்பற அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது? போட்டோல இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம், இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலையை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன். உங்க அண்ணனை வர சொல்றாரோ, அவன் நல்ல என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு, ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெட்கம் அது? சார் சார் உண்மையிலே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு, உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு, நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. வெரி குட், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற. கீதா, யார் இந்த பிரகஸ்பதி? உன சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை மிஸ்டர். ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு, இந்த பேக் இப்படி கொடுங்க. மிஸ்டர், இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேனே. எங்க? உங்க கையெழுத்து போட்டிருந்தது அந்த போட்டோ தானுங்களா? உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? நான் பாக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. அப்ப போயிட்டு வரீங்களா? போஸ் வரீங்களா? அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பாத்துக்கிட்டே. குடுக்கலாம், என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? ஃபீலிங்கோட திரும்பி போவேன். அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு நீங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். மருதே, ஒரு லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறதில்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிற. 30 நாள்ல 1 லட்சம் ரூபாய் லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவனை நான் விட்டதில்லை. உழைச்சிடுவியா? நீ சாக மாட்டேன், ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன், என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை புடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்கவே. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே சேர்த்து விடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள் கிளப்பி கவனிப்பேன். நீங்க போங்கடா. இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்னன்னா வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வந்துடுவேன். தேங்க் யூ சார். சார் தேங்க் யூ, தேங்க் யூ. போதும், நல்ல மனுஷன் போதும். ஐயோ, பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லீங்களா? இல்ல இல்ல இல்ல. என்னடா பிரயோஜனம்? நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். ஏம்மா, இப்ப நீங்க என் மேல பிரிய இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன். பண்ணிக்கங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தாராளமா பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க.
நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க. நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை. ஓடுறா தற்கொலை, ஓடு தற்கொலை. விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. Yeah.
கபால் சார். ஏன் சார் அழுவ? ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? கேலண்டரை பாத்தியா? தேதி 30th. ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னா இருப்ப, நீ ஒரு கஞ்சி இல்ல. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்போ. இந்த 30 உனக்கு நல்லா சோட்ட போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதுல நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார்? நீ வருத்தப்படாது சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன், இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், நான் பச்சை வந்தில சார், கொள்கை மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவே. சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சி நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அந்த வேலையில இறங்கிச்சு இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதா அவனுடைய மாந்திரிய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பல பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு தரிச்சா என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது. ஆஹா, என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டேன் சார். குடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். சார் சார், இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார், நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது சார். சார் டாட்டா சார். என்ன இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய? மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு இல்லாட்டி சொல்லி நான் மாட்டுறேன். நைட் தான் உனக்கு ஒண்ணு கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும் பேசுற. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்ப உங்ககிட்ட வர்றது? என்ன முறை பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல் விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு இறந்து மேலே அறிவிக்கல. பிரம்மா எவனா மாறக்கலாம் சார்? தங்கச்சி, தங்கச்சி, நீ என் தங்கச்சி மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதுமா? நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா? அபாயமா? அபாயம் கொடுத்தேன், எப்படாதே கார்ல உட்காரு. நன்றி தாயே. எஜமான்,
எஜமா ஏண்டா பண்ணியா எதுக்குடா இப்படி அலறுற எஜமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இப்ப அலறதுக்கு இடம் இல்ல டேய் முனியா காப்பி கொண்டு வாடானாங்க உள்ள போய் திரும்பறதுக்குள்ள பொண்ணையும் காணும் காரையும் காணும் எஜமா அட மடப்பயலே பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா அத தனியா விட்டுட்டு போறாடா இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன் போய் கால இருக்க சொல்லடா போறா அடிப்பிடும் மாடி குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா என்ன துரத்திட்டு வராங்க வேகமா இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது என்ன நீ ஓட்டு ஐயோ ஐயோ சரி விடு சரி விடு சரி விடு ஏண்டா கார் நிக்குது கார் பஞ்சர் ஆயிடுச்சு பா கார் பஞ்சரா டயர் பஞ்சர் மடையா சீக்கிரம் வேற டயர் மாத்திரா செட்டு மாத்து ஃபூல் அப்பா காரக்காரம் பழசிந்த சாமி தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க நான் இறங்கிடுறேன் நிறுத்தடா அது எனக்கு தெரியாது ஐயோ அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா நானா ஓட்டுறேன் அதுவா ஓடுது ஐயோ ஐயோ சேரிங்க பிடிப்பா சேரிங்க பிடிப்பா கிட்டாது அடம் என்ன மாதிரி உனக்கு சாரி மாடி என்ன மாதிரி அம்மா தாயே என்ன சொல்லுடாதம்மா நான் இப்பதான் சாவுல தப்பிச்சு வந்திருக்கேன் அம்மா இப்ப நாம எப்ப எங்க போகுது என்ன வண்டி எங்க போகுதுப்பா சந்திரமண்டலத்துக்கு போகுது சரி 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 அப்படி சரி அஞ்சு ஐசிய போகுது பைத்தியம் தெரிஞ்சு போச்சு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா ஆமா சார் கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ண இவர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணி காப்பாத்திரு அப்படியா தம்பி என்ன மன்னிச்சிடப்பா அது மட்டும் இல்ல சார் இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பாத்திருக்கவே முடியாது தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா வாப்பா வசந்திய பாக்கறா வாப்பா வணக்கம் டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்ன உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ்மா தம்பி நீ யாரு நான் ஒரு அனாதை பொழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாவம் தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா என்ன சார் சொல்றீங்க தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு ஒரு பொண்ணு புள்ளை இல்ல புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா நீங்க நிதானமா தானே பேசுறீங்க ஆமா தம்பி உன்னை நான் சீகாரம் எடுத்துக்கிறேன் நீ என் மகன் இன்னையில இருந்து நீ என் மகன் மகனே எங்க எங்க வீட்டிலேயே இருக்கணும் எங்களை விட்டுட்டு போகவே கூடாது கீதா பிளீஸ் என்ன நம்பு நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேன் அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல ஆமா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே சரிதான் போ இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு சரி நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு ஆமா எப்பதான் வரப்போறீங்க இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே புறப்படுறேன் நிச்சயமா அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆனை நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன் காத்துரு எங்க நம்ம பார்க்கு வழக்கமான பார்க்கு இல்ல அதுல
அப்பா. தம்பி என்ன சமாச்சாரம்? அவரு பட்டணத்துக்கு போயிட்டு வரப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது, அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்து வராதுப்பா, முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதே கணக்க பிள்ளை. ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்பா. ஜாக்கிரதே. எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு விருதனாய் வருவாய் என்று. உன்னை இப்போதைய பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக்கொள். தண்டாளி பேசாதே, எங்கள் இருவரின் ஒருவரை தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம் எனக்கு எதிராக சதி செய்திருந்து தண்டாளனை சாத்திவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கலந்து இண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் குஞ்சுமணி வஞ்சிக்காக பட்டணத்து பார்க்கலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகை பழனி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் சொல்ல. தமிழ் தெரியாததான் புறம்புதுகிட்டு ஓடாதே, எடுவும் சோடை. சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிற? பாண்டி அடிக்காதீங்க. அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். ஐயோ கிட்டக்க வராத, எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓரையில் ஈருடல். வேண்டாம் வேண்டாம். சீதா நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க்கை. நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்களை வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போது போது, முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை அப்படி. இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க, நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன். என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்? நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்? உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ? உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ? என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்? கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கணிந்து விட்டதடி. செம்மாம்
போலே கண்ணும் சிவந்து விட்டதடி கொண்ட மாத்தினாலே இதை கனிந்து விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி நெஞ்சில் அன்பில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் பாண்டியா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார் உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க நான் எப்படி சார் மறப்பேன் சார் நீங்க தர்மிஷ்டர் புண்ணியவான் உத்தமன் சார் உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது கொண்டாங்க சார் நானே சுட்டுக்கிறேன் சார் உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார் அப்ப நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு சுட்டுக்கோ சுட்டுக்கிறேன் சார் சுடும் அழுவாத சாப்பிடுற ஏன் அழுவுறேன் கபால் சார் கபால் சார் இப்ப நான் உங்களை சுடறதுக்கு எவ்வளவு அடி சார் ஆகும் ஆனா நான் உங்களை சுட மாட்டேன் என்ன கடிச்ச மூட்டை பூச்சிய கூட நான் நசுக்க மாட்டேன் கொலை செய்யறது மகா பாவம் நீங்க கொலகாரன் ஆகாதீங்க நீங்கள் வாழுங்க மற்றவன் நீங்க வாழ விடுங்க பஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுக்கு நிக்கிற பையனை தள்ளின்னு வரவா வேணாம் அவனை சொல்லுவா பிடிச்சலாம் எப்படி அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு நான் பாத்துக்கிறேன் ஐடியா பஸ் ஐடியா நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் பட்ட பகல்ல போலீஸ் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே அது பாருங்க சார் அவன் தான் போல இருக்கு சந்தேகம் இல்லை புறப்படு ஏ சார் இறக்கி வேணுமா சார் ஏ சார் எங்க சார் போகணும் அடையார் உட்காருங்க சார் மிஸ்டர் பாண்டியன் நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன் சார் நான் ஒரு நிரபராதி அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க எடப்பா வண்டி பிளான் சக்சஸ் நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை சும்மா நீ சிரிக்கிறியா வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு நீ உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது இன்னொரு இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ் அப்படி போறியா அடிச்சு விடு என்ன பிரதர் நானும் உன்னை அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய ஏன் களி பிடிக்கலையா ஏன் பிடிக்கல இந்த தானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க வந்தே மாதிரம் எனக்கு நான் சாப்பிடுறதுக்கு பசிக்கலப்பா பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க
உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். சரிப்பா 271 உன்ன பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி உன்ன பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே, ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட இங்கே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சார்தான் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார் மனசை புண்படுத்தாதீங்க சார், நான் ஒரு குத்தமும் செய்யல சார், நான் குத்தவாளி இல்லை சார். ஐ அம் நாட் எ கல்பேட். சரி சரி அழகப்பா கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி? அம்மா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக்பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? உன் புத்தி வந்த விட்டு எங்க போ, நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா இங்க ஆர்டே பிரேக் ஆகி உட்கார்ந்துருக்கேன். சும்மா உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாளோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல துருத்து புத்தகம் போட்டு என்ன கொண்டுட்டு வந்து தள்ளி விட்டானு என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா காதா என்ன தெரியும் அவளுக்கு? ரவி மறுநாள வரேன்னு சொன்னவர் இன்னும் காணும், எங்க போயிருப்பாரு? அதான புரியல. ஆமா அவளுடைய வளர்ப்பு தந்த எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னார். அது சரி, அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்கார்ந்துட்டு இருக்க? ஏங்கிதா நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அட்ரஸ் இல்லாத பையில போய் லவ் பண்ணலாமா? இல்ல இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீ கவலைப்படுற, என் பொண்ணை திருமணம் பண்ணிட்டேன். என்ன என்னமா அது, பொண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பைய தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனர்ஸ் இல்லாத பைய. நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. நம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா. அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே.
மனிதர் போல முகம் இருக்குதடா மோசாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா அடா என்னத்த சொல் வேண்டா தம்பியோ என்னத்த சொல் வேண்டா யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே இந்தப்பா 183 உன்னை ஜெயிலர் கூப்பிடுறார் குட் மார்னிங் சார் இன்னைக்கு உனக்கு விடுதலை சார் சரியா பாருங்க சார் இன்னும் 10 பாக்கி இருக்கு சார் நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு முக்கியமான விஷயம் நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 ஒவ்வொரு மாசமும் 10 சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும் தெரிஞ்சுதா ஒவ்வொரு மாசமும் 10 சார் என்ன சார் நம்ம உறவு ஒரே ஐடியா தொடருத இந்தா உன் ட்ரெஸ் உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீயா என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்ற நீ பாத்தியாடா அது ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர் இருக்கார் அவரை பார்த்து சொன்னேன் ஆமா எங்க ஒன்னு ஆளைய காணும் தொடரு என்ன என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க ஆமா என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படி எல்லாம் கேட்காதா கஷ்டமா இருக்கு நான் என்னடா பண்ணுவேன் எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களா ஏதாவது திரும்பியா உதப்பேன் நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன புடிச்சு எங்க வளர்ப்பு தந்தை இல்ல அவர் என்ன புடிச்சு திடீர்னு ஃபாரின் கனெக்ட் வச்சுட்டாரு என்ன ஃபாரினா ஆமா ஆமா ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸா அந்த டூர் புரோகிராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன் ஆமா ஃபாரின்ல என்ன ஊரை பாத்தீங்க என்னந்த ஊரா ஜியோகிராஃபி படிச்சிருக்கீல்ல என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கிறேன் சொல்லடா அது நான் என்னடா சொல்லுவேன் நான் அந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா இங்கிலாந்து தாய்லாந்து மதர்லாண்டு மிட்லாண்டு லாய்லாண்டு ஸ்காட்லாண்டு ஆமா இவ்வளவு நாட்டியமா நீ சுத்தி பாத்திருக்கேன் நான் எங்க பார்த்தேன் என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க ஜெயில போட்டுச்சு உள்ளரையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளிய வந்தா பனி பனி விட்டா மழை மழை விட்டா ஐஸ் மழை ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி இப்படி வெளியே உள்ளர விடாது நிறுத்தும் ஃபாரின் பிரஸ்தாபத்து ஆமா எப்ப வீட்டுக்கு வரப்போ இப்பவே வரேன்டா கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா அப்படிங்களா நீங்க எல்லாம் ஏன்டா காதலிக்கிறீங்க ஏன்டா மாமா என்ன சொன்னார் தெரியுமா இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்ல சொல்லிட்டு நேரா கீதா குட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு ஐயோ ஐயோ நான் என்னடா செய்வேன் என்ன செய்வே அடுத்த வர 10 ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் ஞாபகம் இருக்கா அன்னைக்கே உன் உயிரை வாங்கிருக்கணும் உன்னை உப்புமா தெரிய இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக்க எனக்கும் கீதாவும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10 இங்க வர நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன் நீ கண்டிப்பா 10 இங்க வந்து சார் 10 தானே நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும் நான் ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவே கூட்டிட்டு வரேன் வெரி குட் நான் இப்ப அர்ஜென்டா போடு 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 அப்பா வசந்தி வசந்தி ஏன் அழுகிற அப்பா எங்க என்ன நடந்தது வசந்தி என்ன நடந்தது தம்பி தினம் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தட்ட மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு போனவர் காலடி கீழே விழுந்தார் பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி பிறந்ததுல இருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை ஆனா
தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டிய அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது ஐயாவுடைய கடைசி ஆசை. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? என்னவா இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 10. ஒவ்வொரு மாசமும் 10 தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அத சொல்றியா? அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். பாத்தீங்களா, நீங்க இன்னும் மாறவே இல்ல. அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது, நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான். அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். வசந்தி, நீ தெரியாம பேசுற, நான் போகலன்னா போலீஸ் தேடிட்டு வந்துரும். போலீஸா? உங்களையா? என்ன இல்ல, அவனை அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்ன மாப்பிள்ளையத்துக்கு போறாராம். ஆஹாஹா, ஹயோ ஹயோ, 10 தாங்காதுப்பா இந்த ஊர்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா. என்னடா அவ்வளவு அவசரம்? ஓஹோ, இதான் அவ்வளவு அவசரமா? யார் அந்த பொண்ணு? புடுறா, என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகள். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும் போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாரு, கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனாரு. நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமர முகம் வாடி போயிடும். கரெக்ட், தாமர முகத்தான். குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணி தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவோ, அவன் பெரிய அயோக்கிய முரட முட்டாள், மாசம் மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கேட்டு குட்டிச்சு வரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவும் ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் அப்புறம் என்ன? அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முழிச்சு ஆகட்டும்மா, பரீட்சை முடிஞ்சோட கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சவன் தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல. இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கலடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா? ஒத்தம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்க? இருக்க, மறந்துடாத, அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ள டெஸ்ட்டுக்கு வர மறந்துடாத. பாண்டிய பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லபக்குன்னு தூக்கி அபேஸ் பண்ணிடணும். Thank you.
பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டேன். கரெக்ட் பா. கார்ல சரியா முடல கபாலி, அவன் தப்பிச்சு வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டன. என்ன பண்றது? என்ன மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு? விஞ்ஞானி போடுறது. பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, எறும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வேக்கமாயிருக்கு மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ள கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, பொடிய, குடிய. மூணு இருக்க போடுறது கிடையாது. புகை மாமா அவர்களே, வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபா, மாசத்துக்கு 26,000 ரூபா. கரெக்டா சொல்றேன். மன கணக்கு படிச்சிருக்கிய? படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை. பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்க்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமயக்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பேன்? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள. மாப்பிள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்ப என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்ப என்ன செய்வே? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேக்குறீங்க? மாமா பறந்து பறந்து உதைப்பான். எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா, சரண்டரானாலும் சாகர வரைக்கும் விட. பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாட்டிக்கா இருக்கணும். ரவி மாமா, வாஜித்த குணா உகார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். ஆய்வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 வாய்வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு
என்றும் நிகரானவன் அன்பு நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதையா வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் பாடு பாடு முடியாது.
வீட்டுக்கு வேடிக்கை பாக்குறேன். மாமா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்பவும் நல்லா தான் இருக்கிறேன். நீ எனக்கு போல் போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்ன உயிர் ஓடுறேன். இல்ல உன்ன போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரிச்சயம் கண்டினியூ பண்ணுங்க மாமனார். காலம் தொடாது, காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சுவஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்லை. மாப்பிள்ள உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க, இனி அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி, போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி, இல்ல வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரன் கொடுக்கறதும். என் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? என்னடா இது, நான் சீவுற மாதிரி இல்லையா? அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புதுக்கு நடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்து கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு கோணல போகுது. கை உள்ள போ. நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது, ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ், குட் பை. என்னடா மாமா பயல்வான் மாதிரி நடக்கிறது. வா என்னடா. வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே, அடித்து விட்டீர்கள். கீதாவின் மூலமாக தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா மாமாவா? நான் கபாலி. கபாலியா? கபாலி. என்ன அநியாயம்! ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சுக்கிட்ட. கட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பையில மாமா மாமா இருக்க? ரெண்டு பேரையும் கூட விடுவேன். ரவி மாமாவுக்கு குட்டி தெரியல. அந்த ரவி ஓடியாடா. என்ன ஒரு மாசம் போர் போட்டு காப்பாத்தின உத்தமன்டாவ. நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். யாருக்கிட்டாவது சொன்ன?
எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சு. அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன், விட்டே ஒரு குத்து, நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னவோ சொல்றீங்க, நீங்க பேசுறதை கேட்டா எனக்கு மூளையே குழம்பிடும் போல இருக்கு. ஐயோ, உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழே இருக்கிற இறங்கி வரேன்டா, இறங்கி வர்றேன். அவங்க அப்பாவ நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை என்னங்க? இல்லைங்க, என்னங்க நீங்க பாருங்களேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும், நான் ஊருக்கு போகணும். பிளீஸ் எனக்காக ரெண்டு நாள் பொறுங்களேன், நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா ரெண்டு நாள் பொறுக்கிறேன், மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமைய பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க. கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட். அம்மா, என்ன மணியா ஏன் அப்படி அலறே? அம்மா, யாரோ உங்க அத்தை மகனா? கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோ பின்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. இப்ப உடனே நீங்க வரல, உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்து, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அரே அயோக்கியா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே முரடரா இருந்தாலும் முகம்ல கிணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபம் அண்ணா. சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை, கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதிரந்தான்.
எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை நான் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா? உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்லா அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால்? என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசுகிறேன் பெண்ணே. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினே, காதிலே கேட்டதும் காதலே மூழ்கினே. கண்ணிலே கண்டதும் எண்ணமே அன்னத்திடம் தமயந்தி தூது விட்டாள். இன்று அண்ணனிடம் தங்கையோடு தூது விட்டாள். அந்த காதல் காதலா? இந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஊரை விட்டு ஓடி வந்த காதல் இது உறவென்று சொல்லி வந்த காதல், கால்நடையாய் வந்த காதல் இது காவியத்தில் இல்லாத காதல். பேரை மட்டும் கேட்டு வந்த காதல் கண்டு பேசாமல் நாதை வைத்த காதல், ஊரார்கள் காணாத காதல் இது உலகத்தில் இல்லாத காதல். இது தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல், வெறும் மானிடத்து தோன்றாது இந்த காதல். இந்த காதல் காதலா? அந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். என்ன போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன். அவன் வந்த உடனே அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. நீங்க போங்க.
ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்க? ஓல் சாப்பிடுறீங்க? வந்து கோக்கா வந்துருக்கு, கோக்கா சாப்பிடுறீங்க? வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன அத்தா? ஓ, அவனா? அவன் செத்து போயிட்டானே? என்ன? ஆமா, நாலு நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சுட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா. என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி அண்ணா, நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லனா, அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்ன இது, அத்தையே இல்ல, மகன் எங்க இருந்து குதிச்சா? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளையா? இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாவா? நமது பந்தம் போமா? என்கிட்ட டைலாக் பேசுறேன். ஏண்டா, அத்தை மகன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை எடுக்கவா பாக்கல? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா, உங்கள் வாயிலிருந்து உதிர்வதென்ன சொல்லா, இந்த மருமகனோட மல்லா? ஆமாடா, மல்லு பக்கிங்காம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு வச்சு. அண்ணா நிறுத்துங்க, காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரத விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சுட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? கேட்பவர்களெல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்களை எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடும். வசந்தி அண்ணா, அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான் கெடுத்துட்டான். ஏமா, இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டான். என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா, இவனை உனக்கு பிடிக்குதா? அப்ப சரி, தான உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானை என்ன ஆசீர்வாதம் பண்றா? சீக்கிரமேவ விவாக பிராப்தர ஸ்தூல் முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். இந்த பாரு, கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவை மறுப்பு கூற முடியாதா? சம்மதம்? ஒரு கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? நல்லா யோசிச்சு பாருங்க ஏஜமா. ஆயிரம் காய் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணெறிஞ்ச கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நிஜமா செய்ய போறீங்க? உண்மைதான், உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு எல்லாம போயிடுச்சு. புறப்படு, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடு. தெரிஞ்சுக்கல, ஆனா
பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல்ல பெரிய எஸ்டேட் முதலாளி போ ஒரு பிளான் போடுறேன் அதை மட்டும் சக்சஸ் அதைங்க ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காளியும் சரி தூங்குற நேரம் கரெக்டாக 3 மணி ஞாபகம் வச்சுக்கிறோம் அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான் எப்படி எஸ் பாஸ் அனுபவிச்சு வேதனை போதும் அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும் இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி காய் 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 அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே வெண்ணிலவே திருக்காயோ
உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. போதையனே காயாதே கொற்றவரை காய் வெண்ணிலா, இருவரையும் காயாதே தனிமையிலே காய் வெண்ணிலா. அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னிடும் மாப்பிள பசங்களா, என்ன இது பாடிக்கிட்டு கண்ண முடிச்சுட்டு உடம்பு இறந்து காவோம், போய் படுங்கண்ணா. எவ்வளவு நாளையாக பார்த்து மாமா அவர்கள் மிட் நைட்ல கார் வருது. இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்ன கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன். தெரியல, நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை. மேடம், அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா? உண்மையை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற, என்னடா உருட்டுற? கண்ணாடிக்குள்ள வந்து ஸ்டண்ட் பண்ண நீ தானே? ஒரு மாசம் போர்பாட்டுக்கு மூணு தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன், இனிமே விட மாட்டேன். ஒரு லட்சத்துக்காக கைக்கு வரணும், அதுக்காக தான் பேக் பண்ணி கொண்டாந்துருக்கேன். வளரல உண்மை இருக்கும், குறிக்கோள் இல்லாம போட்டுவா கூட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்ப போற. எத்தனை கடவுளை வேண்டாம வேண்டிக்கிறேன். நாளைக்கே நீ பாண்டி என்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஐடியா பாஸ். பசங்க
அவனை அடிச்சு தாக்கல கட்டி போட தண்ணி. யாரே தூக்கி தண்ணியில எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆசைக்கு போய் காப்பாத்தும். கீதா, மிஸ்டர் பாண்டியன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டாரு. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதி கொள்வது, இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேருமுன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன். முதலாளி படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் என. ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சிது அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. ஓம் பேர் வந்துருச்சு, நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போவேடா. வா, நீ மேல என்ன செய்வ? Thank you.
உண்மையை சொல்ல அவனை நீ என்ன பண்ண? என்ன நீ இப்படி கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவனை கொண்டு கடல்ல போட்டான். அவன் இந்த ட்ரெயின்ல தான் போவான் போல் இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. What a code. Hello, Mr. Shankar. How are you? Mr. Gopati. Gopraj. Gopraj? Yes. Oh, how are you? Okay. You are your friend, Mr. Ramaswamy. Very a businessman. How do you do? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்படுறேங்க. பெரிய சயின்டிஸ்ட், சதா ஆராய்ச்சி தான், ரொம்ப நல்ல மனுஷன். ஜாதிக்கு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் ரெண்டாம் தாரம். என்ன பண்றது, அந்த அம்மா இருக்காங்களே, பெரிய ராட்சசி தான். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அளவு வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே, பேசாம போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடட்டுமா? என்னமா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபுட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ் கூப்பிடுறீங்க? நாங்க மனசு வச்சோம், புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனும், இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மள விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன், இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் உதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து சொல்லுங்க. முடியாதமா, இன்னைக்கு கடலை வாங்காம போறதுங்கிற தீர்மானத்தோட வந்திருக்கு. திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா? வெரி குட், தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதல் ஆள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய தேவைதான். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். விஷம் என்ன நீ? இதெல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு செய்யற காரியமா இது? எனக்கு என்னமோ அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இல்லை வசந்தி, அத்த உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டான். அண்ணா நீ நினைக்கிறது தவிர, ஒரு நாளைக்கு பாரு, அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் திணறடிக்க போறாரு. உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்லையா வசந்தி? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்னா நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி?
திறந்த வீட்டுல நேரா உள்ள போற. யார் நீ? நீ கருப்பு கோட்டு வருதுன்னா என்னையா அர்த்தம் நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை உடனே பாத்தாகணும். உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பாக்க கூடாது. என்னப்பா இது? என்னப்பா ஆகுதுன்னா என்ன உள்ள போடுறியா இல்லையா? ஆறு போக கூடாது சொல்லிட்டேன். முதலாளி உத்தரவு மனுஷால உள்ள விட கூடாதுன்னு போ. பாத்தீங்களா, இப்படி ஒரு வேலைக்காரன் நமக்கு எப்பவும் தேவை. என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். ஒன்னால உங்க எஜமானுக்கு மாசம் 2000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகுது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். My wife, second. நமஸ்கார், நான் கைலாசமலை எஸ்டேட்டினுடைய குடும்ப வக்கீல். உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்ல? என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவளுடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். சொல்ல, அவர் இறந்துட்டார் சார். பாண்டியன் இறந்துட்டாரு. யூ மீன் மை பிரதர் பாண்டியன்? எஸ். ஏன் வக்கீல், உங்க வேலையை காட்டிட்டீங்க என்ன? தம்பி செத்துட்டாரு, அவர் வாங்கின கடனை கொடுங்கன்னு கேட்கத்தானே வந்திருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டார். அப்படியா? தம்பி செத்துட்டதுனால ஆஸ்தியெல்லாம் இவரு கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? இல்ல அம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தி எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளருடைய மகளே அடையும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இதோ சார் உங்க காசு. என்னுடைய தம்பியே போயிட்டார். இனிமே அவருடைய சொத்து எதுக்காக? என்னங்க சும்மா வாங்கிக்கங்க, வாங்கிக்க இல்லன்னா உங்க தம்பி ஆத்மா சாந்தி அடையாது. ஆமா சார், இந்தாங்க வாங்கிக்கங்க. இந்தாங்க. வக்கீல் சார், ஒரு சந்தேகம், ஒருவேளை அவர் உயிரோட திரும்பி வந்துட்டா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானேம்மா. அப்ப நான் எப்படி சொத்து அவரை தான் போய் சேரும்? அவர் எங்க வரப்போறாரு? வரவரா இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரு. உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே சேரணும் எழுதி வச்சுட்டு ஏன் செத்துருக்க கூடாது? நீங்க தேடி வச்ச கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு வந்த வரைக்கும் போதும்னு திருப்திப்படி. திருப்திப்படு. கை கட்டிறது வாய் கெட்டாமல்ல போச்சு. ஒரு வெடிய வச்சாதான் உருப்படுவீங்கன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடிய வைங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரை எல்லாம் எப்படியாவது நம்ப வச்சிடுறேன். அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரியுதா? புரியலன்னா இன்னொரு கேளுங்க. சும்மா திரு திரு திருட மாறி முடிக்காம. யாரு பூலா இருக்க? என்னுடைய நரச்சத்திரையும் சுருக்க உடுத்த மூஞ்சியும் பார்த்து யார் என்னுடைய தம்பின்னு என்ன நம்புவா? பூல், ஐ மீன் பூல். ஏன் நம்ப மாட்டாங்க? நீங்க தான் உங்க தம்பி மாதிரி இருக்கீங்களே. இருக்கீங்க. மறைஞ்சிடும் இருக்கிற சுருக்கள் எல்லாம் மறைஞ்சிடும்.
எப்படி இருக்கு? லுக் லைக் எ மங்கி. ஐ மீன் ஜஸ்ட் லைக் எ மங்கி. இப்ப பாருங்க இந்த தம்பி மாதிரியே இருக்கு. நீங்க ரெண்டு நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன நினைவு இருக்கா? தீயவீங்க டியர், என்னுடைய லேபுக்கு தான் நானே நெருப்பு வைக்கிறேன். சம்பளம் பொறுத்த பற்றி ஒண்ணு சொல்லாம போயிட்டாரு. அவர்கிட்ட அட்வான்ஸ் கேட்கவேன்னு இருந்தேன், அவரு அட்வான்ஸ் போயிட்டாரு. இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? அம்மா தாயே கொடுக்க வேண்டிய கடன்ல நாலுல ஒரு பங்காவது கொடுத்தாயே. பாவீங்களா, எந்த நேரத்துல என் பொருட்களை கரைச்சி கொட்டினீங்களா? இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயசுல கரைப்பாதீங்க, போங்க போயிருங்க. அவங்க எங்க இருந்தியா கடன் கொடுப்பாங்க? அவரு தான் சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளுக்கு ஒரு பிடி சாம்பல் எடுத்து போய் பல்ல வளைக்கிட்டு போகையா? போயிட போய வருது. அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சுத்துப்புறா அவனுக்கு சேர்ந்துடன் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்னை மச்சின புள்ளன்னு நம்பணும். மத்தவனை புற நான் ஏமாத்திடுறேன். என்ன நீ நம்மள டேஞ்சர்ல விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது? பயப்படாதே, பயம் வரும்போது அப்பப்ப வந்து என்னை பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன். இந்த உருவத்துல உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா வேதாளம் மாதிரி இருக்கிற நீ. பின்னால போறேன், நீ முன்பக்கமா வா. என்னங்க என் கண் என்னாலே நம்ப முடியலையே, எல்லாம் அப்படியே இருக்கு. தொழிலாளிய போய் பாசன்னு சொல்றாரு. ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, அவர் எப்பவும் அப்படித்தான். ஏழங்க என்ன, அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம். அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டாருன்னு தெரிஞ்சோன்னு சும்மா மனசுக்கு அழிச்சிருச்சு. எங்க அந்த கன்றாவி என் கண்ணால பாட்டு. அம்மாவை இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ, அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்? எல்லாம் நம்ம தலை விதிப்பா. எங்க அங்கிய விதவ கோலத்துல பாக வேண்டிக்கிட்டு இதை விட நான் செத்து போட்டுருக்கலாம். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரணும். என்னங்க ஆறுதல் கொடுக்க போது? சரி சரி, நீ போய் சின்னையா குளிக்க தண்ணி போடு. ஏமா கொஞ்சம் பொறுங்க, தண்ணி போடுறேன். போதாத என்னங்க, தந்தி குடுத்துட்டீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியுமே, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்ப போங்க. எதுக்கு தந்தி என்ன? அடாடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பழச்சி வந்துட்டீங்கன்னு அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. போங்க இப்ப. ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. போங்க இப்ப, வாடி சீக்கிரம். என்ன செய்வேன்?
உண்மையான பாண்டிய வரலாம், உண்மையான பாண்டிய வரலாம். சாவல ஒதுங்கா, ஒரு ஒதுங்கா. யாரு என்ன? நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன். செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது? எஸ், நான் பொழைச்சிட்டேன். பொழைச்சிடா பேப்பர்ல வர காணுமே. அது இனிமே தான் வரும். அண்ணி இருக்காங்களா? என்ன ஒடியாண்டுக்கிறேன் மருது? பாண்டியன் தான் அவன். என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்து ஆபத்து போயிடணும். ஆனா அவனை தீத்து கட்டணும். நான் கூட இருக்கிற செய்ய நீ வா. வா நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டா. இந்த சொத்து பூராவும் எனக்கே வந்துடும். தந்தைய கூட்டிட்டு வர சொன்ன இந்த மனசு வீட்டையே சுத்திட்டு இருக்காரு. எப்படி என்னுடைய நடிப்பு? ஐய போடுமே, உங்க நடிப்பு நீங்களும் இன்னும் தந்தி கொடுக்க போகல. தந்தி கொடுக்கலாட்டிய எனக்கு தெரியுமே. ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கன்னு போங்க. முதல்ல சொன்னதை செய்யுங்க. நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கேன்? முதல்ல போங்க. தண்ணி கொடுப்பாங்க முதல்ல. இந்த கடங்கார பசங்க விடமாட்டாங்க சொன்னிருக்கேன் உங்களை. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நம்ம பாண்டியன் ஸ்ரீகாரம் எடுத்துக்கல எஸ்டேட் முதலாளி. அவர் பொண்ணு இது வசந்தி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நான் தான் அமுதலிங்கம் பிள்ளை. என் பொண்ணுதான் அது கீதா. உங்க மச்சினர் பாண்டியனுக்கு சம்சாரம் வேணும். என்ன சம்சாரமா? அக்கா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் வந்திருக்க கூடாது. என்ன என்ன கிரௌடிங்க அடிமே? எப்படா பார்த்த அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. நான் நேத்துதான் நடமாட முடிஞ்சது என்னால. எனக்கு ஒண்ணு புரியல. உடனே எஸ்டேட் போனாக்க மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோன்னு நினைச்சு உடனே ஒரு தந்தி குடுத்துட்டு நாளைக்கு வர்றதா அண்ணன் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? ஓ காட், ஐ மீன் ஓ காட். டேய் பாண்டியா ஆடாதடா, மனசை தேத்திக்கடா, ஆடாதடா. டேய் ஐயே, என்னடா தலையெல்லாம் ஒரே மையு. வாட் வாட், நாட் மை. கறி கறி. நான் இன்ஜின்ல டிராவல் பண்ணேன், தலையில கறி. சரி சரி, மாப்பிள்ள குழம்பி போயிருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. தேங்க்யூ பாபா. அம்மா கீதா, நீ இப்படி வாமா. என்னோட வா. பாவம் ட்ரெயின்ல வந்து ரொம்ப கிடைச்சு போயிருக்காரு. ரெஸ்ட் எடுத்து. இல்லைங்க, நான் அவரோடய போறேன். இல்லம்மா, நீ என்னோட வா, இங்க போய் ரெஸ்ட் எடுத்து. அவருக்கு தானே இந்த பால் நான் கொண்டு போய் கொடுக்குறேக்கா. என் கையாலே கொடுக்கலாம் நினைச்சேன். என்னதான் நீங்க அவரை வளர்த்தவங்களா இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா. கீதா என்னக்கா கொடுத்துட்டு உடனே வந்துடுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்யறேங்கக்கா. அம்மாவா, மரியாதை அதிகமாயிடுச்சு. பின்ன நான் உன்னை விட வயசுல பெரியவன் இல்லையா? ஓஹோ, ரொம்ப பெரிய மனுஷரா? அப்படி என்னத்த உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு? வாழ நினைத்தால் வாழலான்னு பாடுவீங்களே அந்த பாட்டு பாடுங்க.
மை காட் ஐ மீன் நான் ராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல பசியில படுத்திருந்து எனக்கு த்ரோட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு நீ பாடு நானு ப்ளே திஸ் கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீங்க விளக்கு போட்டு விட்டு தூங்க போங்க எல்லாரும் போய் போங்க படலாம் போங்க வெளியே போக முடியாது ஒண்ணும் பார்க்க முடியல காலையில போறேன் வருமானத்தை எழுதி வச்சுட்டாங்க
வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்தேன். அதுவும் நடக்காம போச்சு. சரி, எங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நம்ம வசந்தி கீதாவெல்லாம் கூட அங்கதான் போயிருக்கா. கீதா உயிரோட வர்க்கா? உண்மையா? 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 உயிரோட எந்த வந்துடுறேன். திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும், என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா. என் வார்த்தையா மீறதா? ஒரு நாள் நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், இது உளறிக்கிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்சு போயிருக்குமா? யார் பைத்தியம்? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. எந்த கோவில உனக்கு சத்தியம் பண்ற? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. இவர் பாண்டியனும் இல்ல. நடக்கும்ண்டனை What is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போதாது. இதுமா தண்டனை போதும். சும்மா இருங்க. ராத்திரி எல்லாம் அவளோட கொஞ்சி கொலாவி ஆடிட்டு இப்ப தண்டனை நான் வாடுறீங்களா? What are you talking? I said, what are you talking? ராத்திரி பூரா நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படிச்சுட்டு இருந்துட்டு கூட்ட பூச்சி கடி தாங்க முடிய அவசியம் வந்திருக்கேன். போல நிறுத்துங்க உங்க நடிப்பு. என் கண் முன்னால நிக்க வேண்டாம். வெளியே போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? மருது, தைரியத்தை கை விட்டுறாத. நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி ஒரே குண்டில தொலைச்சுட்டு நான் கதையை மாத்திடுறேன். சோமாரு திரும்பா கேண்டா, நான் சுடுகாடு போற வரைக்கும் என்ன நீ விடமாட்டியாடா? கேண்டா இங்க வந்த மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவா. ஆமா கைட்ட
ஏண்டா குவாய்த்த மரியாது? போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதை என் கூட வெளியவா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். நடா பாக்குற முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லனா டேஞ்சர். டேரவே போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மொட்டை பையில புடிச்சு கொடு. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை. மருது மருது கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சிடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. உன் மாதிரி யார் கிடைப்பா எனக்கு? அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ. நீ போன ஒரு பாடு உன்ன மாதிரி ஆள் எவன் கிடைப்பான்? நான் இருக்கக்கூடாது. இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்தேன். பேசாம எங்க கூட எஸ்கேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. May God bless you. What about you? பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. விளங்காயோ
பழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என் உயிரும் நீ அல்லவோ தரகடம் 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 தரகடம்